என்ன இங்கிட்டு வந்து விடுறான் அடே. இடத்துல ஒரு நாள் தான் வண்டி கழுவுறோம், அதுக்கே ஒரு மாதிரியாக பெயினாக இருக்குது. ரோவில் இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கல்ஃப் பேலஸ், நம்ம மன்னர் பேலஸ் இது. பரவாயில்ல பாண்டியை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னாங்க. என்னென்னா பார்சல் வெளில வந்திருக்க போல். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து உங்களை அறந்தை பாண்டி. இன்று வியாழக்கிழமை, எப்போதும் வழக்கமாக என்ன வீடியோ எடுக்க போகிறோம், ரெகுலர் வீடியோ தான் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் அதே தான், தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற உறவுகள் யாராக இருந்தாலும் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ மணி கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு, நம்ம வண்டியை கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னாடி தான் வச்சுருக்கேன். ஏன்னா உறவுகளை நம்ம வந்து ஸ்கூல் டியூட்டினா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ராக்கா யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன், காலேஜில். அந்த பொண்ணை இப்போ தான் இறக்கி விட்டு வீட்டுக்கு போகிறேன். நம்ம எப்போதும் ரெகுலராக வீடியோ எடுப்போம்ல, அது மாதிரிக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம். நேற்று பார்த்திங்களா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபுல்லாக சவுதி அரேபியாவில் ரோடு எப்படிலாம் இருக்குது, நான் டெய்லி போயிட்டு வர ரோடு அது தான். இன்றைக்கி நேற்று காட்டாத சில ரோடுகள் அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து காமிப்போம். கொஞ்சம் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ காமிப்போமே, ஏன்னா நம்ம ரெகுலர் வீடியோவிலே ஃப்ரெண்ட் வியூ காமிப்போம். டெய்லி நம்ம போகிறது வர்றது பிக்கப் பண்ண ட்ராப் அப்படி தான் காமிச்சிக்கிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாமே அப்படின்னு ஒரு புது முயற்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், இல்லாட்டி வேண்டான்னா. ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் வேறு வீடியோ எடுக்கலாம். இப்போ வெளியில் உள்ள ரோடுனால் இல்லை, இது காலேஜுக்குள்ளே உள்ள ரோடு தான். காலேஜுக்குள்ளேயே எவ்வளோ சூப்பராக அருமையாக போட்டிருக்கான்னு பார்த்துங்க. இது வந்து மெடிக்கல் காலேஜு, இதுவும் மெடிக்கல் காலேஜ் தான், இது ஒரு மூணுமே மெடிக்கல் காலேஜ் தான். நம்ம எப்போதும் ரெகுலராக இந்த கேட் வழியில் தான் நான் வர்றது. கேட் நம்பர் 8, அது வந்து பேக் சைடு இருக்குது, ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பக்கம் அந்த சைடு இருக்குது. அதுதான் பீச் ரோடு, கோர்னிஸ் ரோடு. நம்ம பேக் சைடு வர்றனால ஈஸியாக நான் வந்துடுவேன். எது டிராஃபிக் இல்லையோ அந்த வழியில் வர்றது தான் நமக்கு ஒரு பெட்ரு. நமக்கு தெரியும் சந்து பந்தெல்லாம், அதனால் நம்ம டிராஃபிக் இல்லாத ரோட்டில் வருவேன் நான் எப்போதுமே. இதில் நேராக போனோன்னா வந்து சிக்னலில் போய் நிற்கணும், நமக்கு சிக்னல் நிற்கணும் அவசியம் இல்லை. ஃப்ரீ ரைட் வழியை எடுத்தோம்னா டக்குன்று பெரிய குபிரி இருக்குல்ல, அந்த வழியில் ஏறி போயிடுவேன். என்ன லைட்டாக சுத்தின மாதிரி இருக்கும், ஏன்னா சிக்னலில் நிற்கிறது 10 நிமிஷம் நிற்கணும். இதுவாக இருந்தால் 2 நிமிஷத்தில் நான் போயிடுவேன் ஹைவேக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம தமிழர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஆமாம், இங்கே இந்த ஏரியாவில் வந்து தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற இடம் இந்த ஏரியா தான். தமிழர் மட்டும் சொல்ல முடியாது, கேரளா மலையாளி ரெண்டு பேருமே இங்கே தான் அதிகமாக வசிக்கிறாங்க. நிறைய பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் பெரிய பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இங்கே தான். அக்கமடேஷன், ரூமு, ஃப்ளாட் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்கூலு பார்த்திங்களா இருக்குல்ல, இந்தியன்ஸ் ஸ்கூலு, நம்ம இந்தியன் ஸ்கூலு தான் அது. இந்த இடத்துல இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் சொன்ன ஸ்கூலு இது தான். இந்த பாருங்கள், இன்டர்நேஷ்னல் இந்தியன் கேர்ள்ஸ் செக்ஷன், பாய்ஸ் செக்ஷன் இருக்குது. இது கோயட் ஸ்கூலு தான். அப்படியே பின்னாடி வந்து நம்ம கேரளா ஹோட்டல், தமிழ் ஹோட்டல்லாம் இருக்குது, போய் சாப்பிட்றாந்தா சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் ராக்காவுக்கு வர்றீங்கன்னா காலேஜில் வந்து வெயிட் பண்ணுற யாராவது, இதுக்கு பேக் சைடு தான் ஹோட்டல் இருக்குது. ஆமாம், யாராவது வெயிட் தெரியாதவங்க வந்து இங்கே வந்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறனால நான் வீட்டில் போய் சாப்பிட்டுப்பேன், இல்லாட்டி வீட்டுக்கு போகிற இடத்துல ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுப்பேன். இதில் வந்து ரைட் எடுத்தோம்னா ஏர்போர்ட்டு தமாம், லெஃப்ட் எடுத்தோம்னா கோபார். நான் சொல்லியிருந்த மாதிரிக்கு இந்த பாருங்கள், எந்த சிக்னல் நிற்கணும் அவசியமே இல்லை, ஃப்ரீ ரைட் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஃப்ரீ ரைட் எடுத்தோன்னா நம்ம தமாமுக்கு தான் போகணும், ஏர்போர்ட் ரோடு. இதில் போயிட்டு சரி, இது சர்வீஸ் ரோடு, அதில் அப்படியே ஹைவேல லெஃப்ட் எடுத்துக்கணும். இதில் பார்த்தாலே தெரியும் போர்டு, நம்ம அதிகமாக போர்டு பார்த்து ஓட்டுறது தான் நல்லது வந்து டிரைவர்களுக்கெலாம். நமக்கெலாம் வந்து ரொம்ப பழக்கங்கிறனால ஏரியா ஃபுல்லாகவே தெரியும், அதனால் சந்தில் கொண்ட போதும் இங்கே விட்டாலுமே நம்ம வந்துடுவேன். நம்ம மோஸ்ட்லி டிரைவராக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுசாக இங்கே வந்து பழகிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். இங்கே பாருங்கள் தமாம் ஏர்போர்ட் சிம்பிள் போட்டிருக்கா, அதை வச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். உறவுகளை இப்போ வந்து நான் காலேஜ் ரிட்டன் அந்த பொண்ணை அழைக்க போகிறேன். 10:45 நான் வந்து வேறு ரோட்டில் காலையில் எப்போதும் போவோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் தான் போகிறேன். கல்ஃப் பேலஸ் ரோடு ஸ்ட்ரைட்டாக போனால் ஒத்தேமால், அப்புறமாட்டிக்கே ரயில்வே ஸ்டேஷனு, அப்படியே பேக் சைடு இப்போ வந்துடல, அதிலே போனோம்னா இது ரியாத் ஹைவே, ரியாத் ரோடு, டைரெக்டாக ரியாத் தான் போவோம். இப்போ நம்ம இதில் ரைட் எடுக்கணும், இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து தமாம் சிட்டிக்குலேருந்து வர்றது தான் இதுவும் ரோடு. இது நேராக கோபார் தான் போவோம், இந்த ரோடும் கோபார். ஆனால் மெயினாக நம்ம போகிறது வந்து கல்ஃப் பேலஸ், அதான் நம்ம மன்னர்கள் பேலஸ் இருக்குல்ல,
அவங்க வந்தால் இங்கே தான் தங்குற இடம், அங்கே வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது. முடிஞ்சளவுக்கு நான் ரோடை காமிக்கிறேன். நான் இந்த ரோட்டில் போகிறவன் வந்து ரொம்ப டிராஃபிக்னால் இருக்காது. நான் காலையில் இதில் தான் போகிறது ஸ்கூல் காலேஜுக்கு அந்த பொண்ணு அழைச்சிக்கிட்டு. மெயின் ரோட்டை நான் அந்த வழியில் போனேன்னா கோபார் மெயின் ரோடு ஏர்போர்ட் ரோட்டில் பயங்கர டிராஃபிக். அந்த டிராஃபிக்கு தான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது அவ்வளோ பெரிய டிராஃபிக்னால் இல்லவே இல்லை, சும்மா லைட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து குபரி மேலே தான் ஏறி போய் இருக்கிறோம். பார்த்தா தெரியும் குபரினா பாலம், பாலத்துக்கு மேலே தான் ஏறி போயிருக்கேன். உறவுகளே, இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கல்ஃப் பேலஸ், நம்ம மன்னர் பேலஸ் இது. இந்த பாருங்க இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் போகணும். ஆனால் வந்து இதில் வந்த இதில் நான் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னால கட் பண்ணிட்டேன். எடுக்கக்கூடாது, எடுத்தால் ரேடார் கேமராலாம் ஃபைன் அடிச்சிருவாங்க நம்மளை வந்து. இப்போ இதில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னாலும் லஸ்ஸா, அதுக்கப்புறம் மட்டுக்கே ஆராம் போவோம். நம்ம வந்து இதில் லெஃப்ட் எடுக்கணும், இந்த ரவுண்டை போட்டு. இது வந்து தோகான்னு சொல்லுவோம் அந்த இடம், தோகா ரவுண்டை போட்டு. இதில் அப்படியே லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் மீனா போட்டு, அதான் போட்டுன்னு சொல்லுவோம்ல, துறைமுகம் அந்த ரோடு. ஓ, இது ஏன் அவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னா இதோட உங்களுக்கு டைமிங் இது. அப்புறம் 4 மணிக்கு அப்புறம் அவங்க வந்து என்ட்ரன்ஸு ஆகக்கூடாதுல்ல ட்ரெய்லரு, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. உறவுகளை, இப்போ வந்து நம்ம காலேஜ் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் டவர்னால் காமிச்சுட்டுருப்பேன் பார்த்தீங்களா, அந்த டவர் தான் இது. கோபார் ராக்கா இதில் ரைட் எடுத்தோம்னா, இது ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நான் சொல்லி இந்த மாதிரிக்கே மெயின் ரோடு மெயின் கேட் வெளியில் போவோம். இதில் சிக்னல்லாம் நிற்கணும், நம்ம ஷார்ட் ரூட்டில் போயிடுவோம். இந்த பாருங்க இருக்குது காலேஜு, இது பேக் சைடு ரோடு, அதனால் நம்ம பேக் சைடு வெளில போயிடுது. ஃப்ரெண்டு இல்லைன்னா முன்னாடி போயிட்டு அப்படி வரணும், சுற்றிக்கிட்டு. சிக்னல்லாம் இருக்கும், 2 சிக்னலு, 3 கிலோமீட்டர் அங்கே சுற்றணும். இதுவாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டு மோதிடலாம். ஸோ காரில் இல்லை, காலேஜுக்கு போயிடலாம் அப்படியே, வேறு ஒன்றும் இல்லை. மோதிடலாம்னாலும் தப்பாக அனுப்பிச்சிட வேண்டாம். கேட் நம்பர் 8, இதோ நம்ம வந்து யூ டர்ன் போட்டு இதில் தான் வருவேன்ல ரிட்டர்ன் வர்றது. இந்த பாருங்க கேட் நம்பர் 8 இருக்கா, இதில் தான் போ வருவேன். இந்த இங்கிட்ட 100 மீட்டரில் யூ டர்ன் ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு இப்படி வந்துடுவேன். ரொம்ப கல்லூரிக்கு நுழைவாயில் நுழையப் போகிறேன், நுழைஞ்சாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளில் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும், ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான், திங்க் பண்ணிட வேண்டியது தான். அந்த பாருங்க மெயின் ரோடு வருதா, ஆப்போசிட்டில் வண்டி போதா, அதுதான் மெயின் ரோடு. இவ்வளோ தூரமாக நம்ம சுற்றிக்கிட்டு வரணும் இல்லை. ஆனால் என்ன, காலேஜுக்குள்ளே போனோம்னா ஒரு கிலோமீட்டர் இப்போ நம்ம போகணும், காலேஜுக்குள்ளே ரவுட் அடிக்கணும். நம்ம வந்து பார்க்கிங் பண்ணியாச்சு, லைன் பார்க்கிங். ஸோ ஒரு வண்டி போக போக நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த வண்டி லைனில் போய்கிட்டே இருக்கும் சைடில். இது வந்து ஸ்டாப் பார்க்கிங், பொண்ணுங்களும் பார்க்கிங் பண்ணிப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு வண்டி முன்னாடி போக போக நம்மளும் போய் ஆகணும். ஒரு வண்டி போயிடுச்சான்னா இங்கே பாருங்க தூங்கி இருக்காங்க போல, முன்னாடி இருந்துக்கிட்டு போகாமல். ஓகே, போனால் என்ன போகலாட்டினா, நமக்கு பார்க்கிங் கிடச்சிச்சு முன்னாடி. வணக்கம் உறவுகளே, மணி கரெக்டாக 4 மணி, பையனை வந்து இப்போ ஃபுட்பால் கிரவுண்டு தான் கூட்டி போக போகிறேன். மதியானம் டூட்டி முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் டூட்டி முடிஞ்சிருச்சு, காலேஜ் டூட்டி முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் டூட்டி உள்ளதை வந்து நான் வந்து கவர் பண்ணலை, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே காமிச்சிருந்துருப்பேன். அதை காமிச்சாலே உங்களுக்கும் போர் அடிச்சிருந்துருக்கும், ஏன்னா வந்து போயிட்டு வர்ற வழி தான். அதில் மாதிரி கேமரானா இருந்துச்சு, அதனால் நான் எடுக்கலை. இப்போ வந்து நகில் மால் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ கரெக்டாக 4:30, நம்ம பையனை கொண்டு வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ரிட்டர்ன் வந்து 6 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து அல்மனார், கரெக்டாக இது பக்கத்தில் நகில் மால் இருக்குது. இது ஃபுல்லாகவே மண்டபம் ஏரியா தான், நம்ம இருக்கிற ஏரியா ஃபுல்லாக மண்டபம் தான். இந்த இதுவும் மண்டபம் தான், இந்த ஸ்ட்ரீட்டு, இந்த தெரு, இந்த ஏரியாவே மண்டபம் ஏரியா தான். இதில் இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இது வந்து நகில் மால், நான் சொல்லியிருந்திருப்பேன், நகில் மாலுக்கு அப்படியே பக்கத்தில் தான்ட்டு. நம்ம வந்து சர்வீஸ் ரோட்டில் தான் வந்து ஏறும் இந்த ரோடு. சர்வீஸ் ரோட்லேருந்து மெயினில் டக்குன்னு ஹைவேக்குள்ளே ஏறிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஆப்போசிட்டில் போகிறது ஏர்போர்ட்டுக்கு போயிடும், ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.
மணி நாளே அலைச்சிலாம் தான் சர சர சரன்னு வண்டியெல்லாம் வந்துக்கிறோம். ஏன்னா இப்போ தான் எல்லா ஆஃபீஸ்னால் விட்டு போகிற டைம். கொஞ்சம் சிட்டிக்கு உள்ளே போகும்போது டிராஃபிக்காக இருக்கும். இது வந்து 80 ஸ்பீடு சர்வீஸ் ரோடு, இங்கிட்டு போகிறது 90, இங்கேருந்து 90 ஸ்டார்ட் ஆயிரும். இங்கேருந்து பார்க்கும்போது நகிழ்மலை நல்லா தெரியும். இரவு நேரத்தில் சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் ஃபுல்லாக லைட் செட்டிங்கோடு இருக்கும். என் மேடம்னா இங்கே தான் அதிகமாக நகில் மாலுக்கு தான் வருவாங்க. இங்கே வந்து சவுதி அரேபியாவில் நகில் மால்னு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று ரியாத்தில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு வந்து தம்மாமில் இருக்குது. அவ்வளோதான் இந்த மால். அல் பைசல்யா கோ ஸ்ட்ரெயிட்டு, அடுத்து குபரி கீழே இறங்கி, அதான் பாலத்துக்கு கீழே இறங்கி அடுத்து ரைட் எடுத்தோம்னா என் வீடு. ஸோ என் வீடுன்னு சொந்த வீடு இல்லை, நான் வேலை பார்க்குற வீடு, முதலாளி வீடு. சர்வீஸ் ரோட்டில் கட் அடித்தோம்னா அடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டிராஃபிக் ஆயிடுச்சுன்ட்டு. இந்த பாருங்கள் நின்றுச்சு வண்டி. நமக்கு தெரியும் இந்த டயத்துக்கு டிராஃபிக் ஆகும்னு. வீடு வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வண்டி கழுவ வேண்டியது இருக்குது. வண்டி கழுவிட்டு திரும்ப பையனை பிக்கப் பண்ண போகும்போது காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வண்டி இப்போ வந்து கழுவிட்டேன். ஆமாம், நல்லா பல பலன் இருக்குதா. இன்னும் ஓனர் வண்டி மட்டும் தான் கழுவ வண்டியது இருக்குது. ஓனர் வண்டி வெளியில் போயிடுச்சு, அவங்க எத்தனை மணிக்கு வரப்போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வண்டி கழுவிக்கலாம் நாளைக்கு கூட. என்ன பண்ணுறது, வியாழக்கிழமை நம்ம வந்து கம்பல்சரி வண்டி கழுவி ஆகணும்ல. ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீக் எண்டு. நமக்கு ஏதோ மூணு வண்டி அது கழுவுறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் பாவம், இன்னும் நம்ம மாதிரி டிரைவர்லாம் நிறையா பேர், ஒரு வீட்டில் நாலு வண்டி அஞ்சு வண்டி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து டெய்லி துடைக்கிற வீடுனா இருக்குது. நமக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் வண்டி கழுவுறோம், அதுக்கே ஒரு மாதிரியாக பெயினாக இருக்குது. ஆனால் டெய்லி வந்து வண்டியை துடைச்சிக்கிட்டே இருக்கணும். என் வீட்டுக்கு மூணாவது வீடு, அந்த வீட்டில் ஒரு 6-7 வண்டி இருக்குது. அவர் வந்து கேரளா, டெய்லி வண்டி மட்டுமே துடைக்கணும் காலையில் நைட்டுக்கும். அது மாதிரிக்கு வீடுனா இருக்குது. அதுக்கு என் வீடு எவ்வளவோ பெட்ரு. இது பரவாயில்ல, என் வீட்டில் மூணு வண்டி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரெண்டு வண்டி தான் இருந்துச்சு, இப்போ மூணு வண்டி ஆகி ஒரு 8 மாதம் இருக்கும். அவ்வளோதான் உறவுகளே, டூட்டி கிளம்பியாச்சு. பையனை பிக்கப் பண்ணேன். போகிற இடையில டீ ஒன்று குடிச்சிருவேன். ஏன்னா வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை. டீயை குடித்தா தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி புத்துணர்ச்சி ஆகும். மணி கரெக்டாக 5:30. பையனை பிக்கப் பண்ணுறது வந்து 6 மணிக்கு தானே. டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம போயிடலாம். பாப்பா வேலை பார்த்தது ஒரு மாதிரியாக வேர்க்குது. டீ எடுத்து குடித்தோன்னா தான் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுவும் ஸ்ட்ராங்காக போட்டு வாங்கியாச்சு. இப்போ என்னென்னா வந்து ஏன் போகாமல் இருக்கிறாங்க நீ டீ கடைக்கிட்டே. மேடம் இடையில ஃபோன் பண்ணாங்க, பாண்டி எங்கே இருக்குன்ட்டு. இந்த மாதிரிக்கே துருக்கியை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். மேடம் சொன்னாங்க பாண்டி வெயிட் பண்ண, நான் பாபா கால் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. எதுவும் வேலை வேறு வெளில இருக்குதா என்னன்னு தெரியல. அதான் நம்ம வந்து இப்படியே ஓரமாக பார்க்கிங் பண்ணி நின்றுவோம். பக்கத்தில் தான் இருக்கிறேன், கேட்டதுக்கு போய்க்கிருக்கேன் அப்படிங்கிறேன். வெயிட் பண்ண பாண்டின்னாங்க. பார்ப்போம். ரோகில மேடம் சொல்லிட்டா பரவாயில்ல பாண்டியே போய் பிக்கப் பண்ணி வந்துரு அப்படின்ட்டாங்க. என்னென்னா பார்சல் வெளில வந்திருக்க போல். ஸோ அதை தான் வாங்குறதுக்காக கேட்டிருக்காங்க. நம்ம வந்தாச்சு. இந்த பையன் விளாண்டுக்கிட்டே இருக்கிறான், இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவான். இந்த பொண்ணு இருக்கான், 7 நம்பர் ஜெஸ்ஸி. இந்த லாஸ்ட்டில் நிற்கிறான், இங்கே இந்த பக்கம் இங்கே நிற்கிறான். முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் கொண்டா விட்டுட்டு வியாழக்கிழமை இன்றைக்கி இப்படியெல்லாம் வேலை வரப்போகுதுன்னு தெரியல. நைட் டூட்டி பார்ப்போம் என்ன பண்ணுறது. வேலைக்கு தான் வந்திருக்கோம், புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதெல்லாம் கள்ளி வலி தூக்கி ஓரம் போட்டுருந்தோம். போடுவோம், முயற்சிப்போம். நம்ம பையன் இந்த லாஸ்ட்டில் நிற்கிறான். இந்த பாருங்கள் ரெனால்டோ 7 நம்பர் ஜெர்சி போட்டு நிற்கி பாப்பில் ஜூம் பண்ணவ. இந்த அவர் தான். இங்கிட்ட வந்து சின்ன பசங்க அங்கிட்டு ஓரமாக உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு முடிஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் மீடியமான பசங்க விளாட்றானுங்க, பெரிய பசங்களும் இல்லை சின்ன பசங்களும் இல்லை. ஓகே ஃபினிஷ். யார் நல்லா விளாடுவான் பையன். வீட்டில் வந்து இது இந்த அவன் தான் உதஞ்சிட்டான். வனையே தான் ஏன்னா வந்து நான் என் ரூம் பக்கத்தில் வந்து சும்மா அடித்து உதஞ்சி விளாண்டுக்கிட்டு இருப்பான்.
என் ஓனரும் பையனும் தான் அதிகமாக விளாண்டுக்கு இருப்பாங்க வீட்டில். ஓகே, மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இங்கிட்டு ஓஞ்சி விட்றான் அடே, நம்ம பையாதா இங்கிட்டு ஓஞ்சி விட்றான். பையனை வந்து ஃபுட்பால் கிரவுண்ட்லேருந்து அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த கையோடு நூறு வேலை வந்துருச்சு. என்னென்னா வந்து காபி ஷாப்பை கூட்டி வந்துட்டேன். ஸோ இந்த கிராப் அப்படிங்கிற காபி ஷாப்பில் தான் அவனை இப்போ விட்டுருக்கேன். செத்த நேரம் நம்மளை பார்க்கிங்கில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டிக்கே போகலாம். உறவுகளை ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ தான் கொண்டாந்து எல்லோரையும் விட்டேன். மணி கரெக்டாக 10 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் வேலை வருமா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். வந்தாலும் நம்ம தான் பார்க்க போகிறோம், இல்லைனாலும் நான் தான் பார்க்க போகிறேன். ஸோ நாளைக்கு சந்திப்போம். நமக்கு ஃபுல் டயர்டாயிடுச்சு. இத்துடன் வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். உங்களோட விடைபெறுது உங்கள் அறந்தை பாண்டி. பாய், சி யூ, டாட்டா, குட் நைட்.